ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு க்ளீன் செட் நான் உங்கள் ராஜேஷ் உலக நாடுகள் ஆப்கானிஸ்தானை இறக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்க இதே வேலையில் ஆப்கானிஸ்தான் மக்கள் வெளிநாடுகளாவது சென்று அகதிகளாக கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் விமான நிலையங்களை சூழ்ந்திருக்க இதே சமயத்தில் தாலிபான்களை போருக்கு அழைத்து எங்களை ஜெயிச்சுட்டு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிக்கோங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க அது யார் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் முப்பத்தி நான்கு மாகாணங்களை கொண்ட ஆப்கானிஸ்தானில் முப்பத்தி மூன்று மாகாணங்கள் தாலிபான்களை எதிர்த்து போராடாமலே சரணடைஞ்சிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு மாகாணம் மட்டும் தாலிபான்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மாகாணம் இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த தாலிபான் ஆட்சியிலையும் சரி சோவியத் யூனியன் நடத்தின ஆட்சி காலத்துலேயும் சரி அந்த ஆட்சியாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருந்திருக்காங்க இது வரைக்கும் யாருமே அந்த மாகாணத்தை கைப்பற்றினதாக வரலாறே கிடையாது அந்த மாகாணத்தின் பெயர் பஞ்சீர் பஞ்சீர் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஐந்து சிங்கங்கள் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அங்க இருக்க மக்கள் தாலிபான்களுக்கு மிகப்பெரிய சவாலா விளங்கிட்டு வராங்க தாலிபான்கள் உருவாக எப்படி முப்பது வருடத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த பஞ்சீர் மாகாணத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு நம்ம அது தெரியும் பஞ்சீர் மாகாணம் ஆப்கானிஸ்தானில் இருக்க மற்ற மாகாணங்களை விட சற்று மாறுபட்டதா இருக்கும் காரணம் இந்த மாகாணம் சுற்றியும் மலைகளால் சூழ்ந்திருக்கு இந்த மாகாணத்துக்குள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறதா சொல்றாங்க இந்த மலைகள் தான் இந்த மாகாணத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடுப்பு அரணா இருக்கிறதாவும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அகமது ஷா மசூத் அப்படின்ற ஒருத்தவரும் இந்த மாகாணத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கார் இவர் இந்த மாகாணத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான்லேயே நேஷ்னல் ஹீரோ அப்படின்ட்டு அழைக்கிற அளவுக்கு இருந்திருக்கார் அமெரிக்க ராணுவப்படை ஆப்கானிஸ்தானில் முகாஜுதீன் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் வீரர்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி கொடுத்துருந்தாங்க அதில் பயிற்சி பெற்று சிறந்த வீரராக வந்தவர் தான் இந்த அகமது ஷா மசூத் கொரில்லா தாக்குதலையும் போர்முறை தாக்குதலையும் சிறந்த வீரராக விளங்கினிருந்த அகமது ஷா மசூத் பன்சீர் மாகாணத்தை தன்னோட கண்ட்ரோல்லே வச்சிருந்தாரு சோவியத் யூனியன் படை ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் முகாஜிதீன் அமைப்பு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி அங்க ஆட்சி அமைச்சாங்க அந்த ஆட்சியில் இந்த அகமது ஷா மசூத் என்பவர் பாதுகாப்புத்துறை மந்திரியாகவும் செயல்பட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்றிட்டு இருந்த சமயத்துல அகமது ஷா மசூத் ஆப்கானிஸ்தானோட தலைநகரான காபூல இருந்துகிட்டு இரண்டு வருடம் அதை நெருங்க விடாம பாதுகாத்துட்டு இருந்தாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் அகமது ஷா மசூத் திரும்பியும் பஞ்சீர் மாகாணத்துக்கே சென்றுட்டார் அகமது ஷா மசூத் ஆப்கானிஸ்தான் அரசோட பாதுகாப்பு படை மந்திரியா இருந்த காலகட்டத்தில் ரஷ்யா கனடா போன்ற அரசாங்கம் அவரை ஆதரிச்சாங்க ரஷ்யா ஆதரித்த காரணத்தினாலேயே அகமது ஷா மசூதா அமெரிக்கா ஆதரிக்க தயக்கம் காட்டினாங்க அதன் விளைவு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தொடக்கத்தில் அகமது ஷா மசூத் அரசாங்க ஒப்பந்தம் சார்பாக அமெரிக்கா சென்றிருந்த போது அங்கே இருந்த அதிகாரிகளிடம் அல்கொய்தா அமைப்பின் மூலமா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு உளவுத்துறை மூலமா தனக்கு தகவல் வந்ததாக சொல்லியிருந்தார் ஆனால் அதை பொருட்படுத்தாத அமெரிக்க அரசாங்கம் அகமது ஷா மசூத் சொன்ன விஷயத்தை கண்டுக்கல அதன் விளைவு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அகமது ஷா மசூத் ஒரு அமைப்பின் மூலமா கொலை செய்யப்படுகிறார் அது நடந்த இரண்டாவது நாள் அமெரிக்காவோட இரட்டை கோபுரமும் பென்டகம் நகரமும் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலை அன்னைக்கே அமெரிக்க அரசாங்கம் அகமது ஷா மசூத் ஆதரிச்சிருந்தா தாலிபான்களும் அல்கு ஒரு அமைப்பும் உருவாகாம கூட போயிருந்திருக்கலாம் இது ஒரு புறம் இருக்க ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபான்கள் நாங்க ஆப்கானிஸ்தான் முழுமையா கைப்பற்றிட்டோம் அப்படின்னு அறிவிப்பு விட்டு அதே சமயத்துல ஆப்கானிஸ்தான்ல இருந்த துணை அதிபரான அம்ருல்லா சாலி ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆப்கானிஸ்தான் அரசியல் சட்டப்படி ஒரு அதிபர் இல்லாட்டி துணை அதிபர் தான் அந்த நாட்டுக்கு அதிபர் அப்படின்றாரு அதனால நான் தான் இனிமேல் ஆப்கானிஸ்தானோட அதிபர் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இவருக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது தாலிபான்களை எதிர்த்து அந்த நாட்டு அதிபரே அந்த நாட்டை விட்டு வெளியில் ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு துணை அதிபருக்கு எப்படி இவ்வளோ அதிகாரம் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த அம்ருல்லா சாலி பஞ்சீத் மாகாணத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் அகமது ஷா மசூத் இருந்த வரைக்கும் அவரோட வலதுகாரமாக இருந்து செயல்பட்டுருக்கார் அதனால தான் இவர் இவ்வளோ துணிவுடன் அடுத்த அதிபர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவை ஒருபுறம் இருக்க இப்ப தாலிபான்களை போருக்கு அழைத்து இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அகமது மசூத் அப்படின்ற ஒருத்தவர் அவர் யாரு அப்படின்னு பார்த்தா அகமது ஷா மசூத்தோட மகன் இவருக்கு இப்போ முப்பத்தி இரண்டு வயதாகுது இவர் தான் இப்ப தாலிபான்களை எதிர்த்து போராடி கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்களில் தாலிபான்களிடமிருந்து கைப்பற்றதா சொல்றாங்க இப்போ இவருக்கு ஆப்கானிஸ்தான்ல ஆதரவு பெருகிட்டு இருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்த ராணுவ வீரர்கள் அதாவது தாலிபான்களுக்கு அடிப்பணியாத ராணுவ வீரர்கள் மற்றும் தாலிபான்கள் ஆட்சியை விரும்பாத மக்கள் இவங்க எல்லாருமே இப்ப பன்சீர் மாகாணத்துக்கு சென்று அகமது மசூத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டோட துணை அதிபரும் இப்போ பன்சீர் மாகாணத்தில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க இப்போது அகமது மசூத் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளில் ஆயுதம் உதவி கேட்டிருக்காரு ஏன்னா அமெரிக்கா கொடுத்த நவீன ஆயுதங்கள் தாலிபான் கையில் இருக்கிறதுனால தாலிபான்களை எதிர்த்து போராடணும்னா எங்களுக்கு ஆயுதங்கள் வேணும் அதற்கு அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் கொடுத்து உதவணும் அப்படின்னு வெளிப்படையாகவே கோரிக்கை வைத்திருக்காரு இத்தனைவரோட பன்சீரோட வரலாற்றை அகமது மசூத் பாதுகாப்பாரா தாலிபான்களை எதிர்த்து போராடி ஆப்கானிஸ்தானை மீண்டும் கைப்பற்றுவாரா இது போன்ற பல கேள்விகள் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கும் ஆப்கானிஸ்தானை உற்று நோக்கிக்கிட்டு இருக்க உலக நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கு ஸோ ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா படை முழுவதுமாக வெளியில் போனாலும் தாலிபான்கள் முழுமையாக ஆப்கானிஸ்தானை ஆளுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு அதற்கு பதில் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்